Hi friends, Lokmanakam. This is Shivaji. Friends, video porthu munadi enoda subscribers, viewers, friends, ellarkum en manamanda nandigal theriyichukken friends. Ungaloda support illana nam YouTube channel vandu indha alavukku run pannirukka mudiyadhu. Video pidichina marakama like pannunga, subscribe pannunga. Thodarndhu nammude morning update ku eppadi support kudukringalo adhe maadhiri nammude continuation ella video ku ungaloda support தெரிவிங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு டைம் நம்மளுடைய மார்னிங் அப்டேட் வீடியோ ரெகுலராக பார்த்துருவாங்க. கிட்டத்தட்ட 140 எபிசோடுக்கு மேலே போயிட்டுருக்குது. அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி வந்து 20,000 டச் ஆகும் அப்படின்னு. எஸ் கண்டிப்பாக டச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சார் அது என்ன சார் நீங்கள் கடவுளா நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டச் ஆகும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி, அதாவது மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100%க்கு 100% கண்டிப்பாக டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போது மனுஷன் வந்து 100 வருஷம் வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து டவுட் தான் இல்லைங்களா? 50 வருஷம் வாழ்கிறான் டவுட்டு, ஏன் அவ்வளோ ஏன் 10 வருஷம் வாழ்கிறான் டவுட்டு. இவ்வளோ வருஷம் நல்லா இருக்கும் டாக்டர் சொல்கிறாங்கன்னா இவ்வளோ வருஷம் நல்லா இருப்பாங்க டாக்டர் என்ன கடவுளா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இதே அக்டோபர், இது வந்து நவம்பருங்களா? ரைட், ஓகே அக்டோபர் மாதத்து கணக்கு எடுத்துக்கலாம். இது வந்து அக்டோபருடைய இருங்க, அக்டோபர் 18ஆம் தேதி, அக்டோபர் 20ஆம் தேதி ஒரு ஹை பண்ணிக்கு 2021ல் ஹை டச் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்க, நிஃப்டி 20,000 போவோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த இடத்துல 2021ல் அக்டோபர் மாதம் வந்து இது நிஃப்டி 20,000 டச் பண்ணிவிடும் அப்படின்னாங்க. சார் அப்பவும் அதான் சொன்னாங்க, ஆனால் அப்போது டச் ஆகலை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது வச்சிங்களேன், இங்கேருந்து மூவ் ஆன ப்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு இடத்த பிரேக் பண்ணுறதுக்கும் கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு இடத்த பிரேக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து டே சார்ட்டு. ஓகேங்களா, இது டே சார்ட். இந்த வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த பேனிக் சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் சார், இது ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது, புக் பண்ணிக்கலாமா அப்படின்றவங்களுக்கு சரி, நல்ல நல்ல ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு சரி, எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். உங்களுடைய அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும். சில பேர் கேட்கலாம், சார் எவ்வளோ நாளில் வந்து 20,000 டச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேபி ரொம்ப சீக்கிரத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லெவல் பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆகி கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ரேலி கொடுத்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன்னா இந்த பிரேக் அவுட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அதனோட ஹை பிரேக் ஆகுது பயத்தில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் இந்த ஜனவரியில் வரும், அதுக்கப்புறம் ஃபிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு 20,000 ரீச் ஆகிறத பார்க்கலாம். மார்ச் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு 20,000 ரீச் ஆகிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே சார்ட்டு, இன்டர்டேக்கு நான் சொல்ல வரல. ஓகேங்களா, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டர்ன் ஒன்று, சூப்பரான பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் ஆகுது. அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ரொம்பவும் அற்புதமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய 20,000 வந்து ஈஸியாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஜனவரிலேருந்து நீங்கள் அதனுடைய மூமெண்ட்டை பார்க்கலாம். ஃபெப்ரவரி மார்ச்சுக்குள்ளே அந்த இடம் ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஃபிப்ரவரியில் சொல் நம்ம சொல்லணும், இந்த டைம் அந்த டைம் சொல்கிறதுக்குலாம் இல்லை சொல்லுது. ஏன்னா மேபி ஜனவரிலே வந்துட்டாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இங்கே சார்ட் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 23 நேரம் காமிக்குது. அப்போ ஜனவரி ஃபிப்ரவரியிலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக நம்பப்படுறது பார்த்தீங்கன்னா 200 EMA அதிகமான டைம் கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு. ஸோ சப்போர்ட் அடிச்சு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். கடைசியாக உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் உங்களுக்கு 200 EMA மேலே இருக்கு சொல்ல வந்து நம்ம பையிங்க்கான வாய்ப்பையே பார்க்கலாம் தாராளமாக அப்படின்னு. ஸோ இதில் பிரேக் டவுன் கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த 200 EMA அகைன் மேலே போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், அங்கேருந்து அப் மூவ்க்கான சான்சஸ் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எந்த நீங்கள் டைம் ஃப்ரேமில் எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலும் நிஃப்டி 50
20,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை எல்லாம் சொல்லுவாங்க பிரேக் டவுன் ஆகிடுன்னு, பிரேக் டவுன் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறம் சடனாக இங்கே ஃபால் ஆகிடும் அப்படின்வாங்க. ஃபால் அப்படின்றது நம்மக்கிட்ட சொல்லிட்டுலாம் ஒன்றும் ஆகாது. ஒரு சார்ட் பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுன்னா டே டைரெக்டாக ஃபால் ஆகிடும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டுலாம் ஆகாது. க்ராஷ் வேறு, ஃபால் வேறு, அதை கரெக்ஷனுக்காக வரது வேறு. ஓகேங்களா? இப்போ கோவிட் வந்துச்சு அப்படின்னா அது அன்எக்ஸ்பெக்டட், யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபால். ஓகேங்களா? அதுவும் ஃபால் கூட, அதில் கூட பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பையங்காக காத்துட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம நிஃப்டி எந்த காரணத்தை கொண்டும் ஜீரோ ஆக போகிறது கிடையாது, அது அப்டர்னில் தான் போகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேபி உங்களுடைய நெக்ஸ்ட் வாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 நிஃப்டியே பார்ப்பாங்க. 30,000, 35,000, 40,000 அவங்களுடைய நெக்ஸ்ட் லெவலில் பார்ப்பாங்க அவங்களாம். இப்போ நம்மளே இப்போ இந்த லெவல் பார்க்க சொல்ல, நம்ம 2,000, 1,800, 2,000 அந்த ரேஞ்சில் பார்த்தவங்க இன்றைக்கி 20,000 பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கண்டினியூஷன் ஆகும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா கூட அன்றைக்கி கிராம் எவ்வளோ இருந்தது, நம்ம கிராம் வந்து 400-350 ருபீஸ் இருந்ததா எப்போ 95ல, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 வந்துச்சு கிராம் கோல்டு. ஓகேங்களா? இது கண்டினியூ அப்படியே போயிட்டு இருக்கும். 10,000 கூட ஆகும் கிராம். அது இது வந்து கண்டினியூஷன் அப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நிஃப்டி 50 அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். ரெண்டுமே வந்து இன் ஃபியூச்சரில் வந்து அப் மூமெண்டம் தாராளமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.